ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபாமேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ரைட் த ஃபாலோயிங் டெசிபல் நம்பர் இந்த ப்ளேஸ் வேல்யூ டேபிள் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் வேல்யூ டேபிளில் எழுதணுமா ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு சம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல நம்ம அந்த ப்ளேஸ் வேல்யூ டேபிள் எழுதிடலாம் ஸோ இதில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா ரைட் த ஃபாலோயிங் இன் ப்ளேஸ் வேல்யூ டேபிள் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஸோ இதிலே நமக்கு தெரியும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் எழுதினாலே போதும் ஹண்ட்ரட் டென்ஸ் ஒன்ஸ் டாட் வச்சுட்டு டென்த்து ஹண்ட்ரட் இப்படி தான் எழுதணும் இல்லையா டாட்டுக்கு அப்புறம் வர்றது நீங்கள் டாட் கூடாது நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக இந்த டாட் வந்து எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஒன்ஸில் செவன் இருக்குது ஸோ செவன் ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் அண்ட் ஹண்ட்ரட்டில் டூ இருக்குது ஸோ டூ எழுதிடலாம் டென்த்துனா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள் த்ரீ அதை எழுதிட்டால் போதும் ஹண்ட்ரட்த்துன்னா இந்த டெனுக்கு பக்கத்தில் சிக்ஸ் ஸோ ஆன்சர் என்ன டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இதே மாதிரி செகண்ட் கொஷனும் ஸோ செகண்ட் கொஷனுக்கும் நம்ம கொஷனில் வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் எல்லாம் என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம் இல்லையா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ ஹண்ட்ரட்லேருந்து நம்ம எழுதினா போதும் அண்ட் அப்புறம் டென்த் ஹண்ட்ரட் அண்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்குது தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து நம்ம எழுதுணும் இல்லையா அதனால தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஒன்ஸில் டூ இருக்குது ஸோ டூ டென்த்தில் த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ஒன் வந்து ஹண்ட்ரட்ல இருக்குது அப்போது ஒன் வந்து ஹண்ட்ரடில் எழுதிடலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது ஒன் ஜீரோ ஃபைவ் டென்த்தில் ஒன் ஹண்ட்ரட்டில் ஜீரோ அண்ட் தௌசண்டில் ஃபைவ் அது அப்படியே எழுதிடுங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்த்திங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் WRITE EACH OF THE FOLLOWING AS DECIMAL NUMBERS SO, அவங்க வந்து EXPANDED ஃபார்மில் கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து DECIMALல் எழுத சொல்கிறாங்க ரொம்ப ஈஸி தான் பிகாஸ் FORM ஃபார்ம் நமக்கே தெரியும் இல்லையா இப்போது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒன் பை டென் 1 by ஹண்ட்ரட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் சைடில் ஆட் பண்ணிடணும் உடனே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் 0 ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ இப்போ ஆன்சர் என்ன வருது 305 ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இருக்கா அதை எழுதிடணும் முதல்ல அதை ஆட் பண்ணி எழுதிட்டு ப்ளஸ் 7, ஒன் பை டென் எப்படி எழுதலாம் ஒன் பை டென் இன்டூ போட்டுடணும் செவன் இன்டூ ஒன் பை டென் நைன் இன்டூ ஒன் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ இன்டூ ஒன் பை தௌசண்ட் இப்படி எழுதிடலாமா ஏன் இதை எழுதுரும் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது ஃபஸ்ட்டில் வரும் எது செகண்ட் வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைன்னு எழுதிடலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிவைடட் பை டென்னு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் டிவைடட் பை ஹண்ட்ரடுன்னு இருக்கிறது தான் செகண்ட் வரணும் டிவைடட் பை தௌசண்ட் இருக்கிறது லாஸ்ட்டு வரணும் புரிஞ்சுதா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் டூ ஓகே ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா செகண்ட் சபடிவிஷன் பார்க்கலாமா தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் பை டென் ப்ளஸ் செவன் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ அப்படியே சேர்த்து எழுதினாலே போதும் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ ஒன் பை டென் ப்ளஸ் செவன் இன்டூ ஒன் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம டெஸ் எழுதலாமா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட்

ஜீரோ ஜீரோ கம்பேர் பண்ணுங்கள் ஈக்குவல் இங்கே இருக்கு, இங்க இங்கே டூ இருக்குது அப்போ எயிட் தான் பெரிய நம்பர் அப்போ கிரேட்டர் தன் சிம்பிள் இப்படி வரைஞ்சிடலாம் அண்ட் பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம answer என்ன 0.888. பாயிண்ட் எயிட் ஓகேவா அடுத்தது செகண்ட் கொஷின் செகண்ட் question அதே தான் கிரேட்டர் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஸோ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி நடுவில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடலாம் இங்கேயும் டூ இங்கேயும் டூ ஈக்குவல் த்ரீ த்ரீ ஈக்குவல் நைன் நைன் ஈக்குவல் ஒன் ஒன் இஸ் ஆல்சோ ஈக்குவல் ஆனால் அடுத்த நம்பர் பாருங்க ஃபோர் இருக்குங்க ஃபைவ் இருக்குது ஃபைவ் தான் பெரிய நம்பர் ஸோ பெரிய நம்பர் என்ன வரைஞ்சிடலாம் அதாவது கிரேட்டர் தேன் சிம்பிள் இப்போ எது பெரிய நம்பர் அதை மட்டும் எழுதினா போதும் இல்லையா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர்த் question பாருங்கள் இனிய டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் swimming காம்படிஷன் த டைம் டேக்கன் பை ஃபைவ் ஸ்விம்மர்ஸ் 25 ஃபைவ் மீட்டர்ஸ் competition காம்படிஷன் நடக்குதான் அந்த டைம் டேக்கன் பை ஃபைவ் ஸ்விம்மர்ஸ் அஞ்சு பேர் ஸ்விம் பண்ணுறாங்க அவங்களோட டைம்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஸோ A, B, C, D and E are 15.7 seconds, 15.68 seconds, 15.6 seconds, 15.74 செகண்ட்ஸ் and 15.67 செவன் respectively identify the winner பாயிண்ட் சிக்ஸ் செவன் செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஐடென்டிஃபை த வின்னர் அப்போ நீங்கள் தான் இப்போ ஜட்ஜு இல்லையா யார் வந்து ஃபஸ்ட்டு வரான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா நம்ம வின்னர் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா ஸோ நோட்டில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ எல்லா வின்னர் எப்படி கண்டுபிடிக்கலாம் யார் கம்மியான டைமிங்கில் இந்த காம்படிஷனை முடித்தாங்களோ அதுதான் இல்லையா உடனே யார் ஜாஸ்தியாக எடுத்தாங்கன்னு பார்க்கக்கூடாது இப்போ ரன்னிங் ரேஸில் எப்படி பண்ணுவோம் யார் ஸ்பீடாக வந்தாங்க அப்படி தான் பார்ப்போம் அப்போ இதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ எது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் உங்களோட வின்னர் சரிங்களா ஸோ ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன்லேருந்து இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இங்கே பாருங்கள் இங்கே செவன் இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது அப்போது இதை விட இது சின்ன நம்பர் அப்போ இதை முதல்ல எலிமினேட் பண்ணிடலாம் இப்போ பியை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இங்கே ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது அடுத்த நம்பர் ஜீரோ அப்போ எயிட் பெருசாக ஜீரோ பெருசா எயிட் தான் பெருசாக அப்போ இவங்களும் கிடையாது அடுத்தது கம்பேர் பண்ணலாமா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே செவன் இருக்குது இவங்க நிறைய நேரம் எடுத்திருக்காங்க இல்லையா அப்போ இவங்களையும் எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து லாஸ்ட்டு காம்படேட்டர் யார் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இங்கேயும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இருக்குது இவங்க சிக் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்போ இவங்களும் ஜாஸ்தியாக தான் வந்திருக்காங்க இவங்களையும் எலிமினேட் பண்ணிடலாம் அப்போ நம்ம வின்னர் யார் சி தான் நம்மளோட வின்னர் ஸோ சி இஸ் த வின்னர் அப்படின்னு எழுதிட்டு எவ்வளோ செகண்ட்ஸில் வந்திருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும் சரியா ஸோ கஷ்டப்பட்டு வின்னருக்கானு பிடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாமா ஃபிஃப்த்து கொஷன் என்ன சொல்லிருக்காங்க கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன்டூ ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ டெசிமல் நம்பரை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க நான் எழுதிருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று கூட டெசிமல் நம்பர் டூ ஃப்ராக்ஷன்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி த்ரீ இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணும் இல்லையா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருந்தால் என்ன சொன்னேன் ஒரு ஜீரோ எழுதணும் அண்ட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோர்ன்னே எழுதிக்கலாம் இப்போ இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது டூ டேபிளில் சால்வ் பண்ணுங்கள் சரியா டூ டேபிளில் டூ தேர்ட்டி ஃபோர் டிவைட் பண்ணலாமா டூ தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ டூ ஒன் ஜா டூ அகெயின் டூ ஒன் ஜா டூ பேலன்ஸ் ஒன் ஃபோர் டூ செவன் ஜா ஃபோர்ட்டீன் அப்போது இதை டூவாலில் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் ஒன் ஒன் செவன் கிடைக்கும் டூ டேபிளில் டென் அப்போ வரும் ஃபைவ் டைம்ஸ் இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோன்னு எழுதிட்டு டிவைடட் பை ஒன் டூ த்ரீ ஜீரோ செலுதணும் மூணு நம்பர் பு தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா மூணு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இது எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாம் சிக்ஸ்த்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ரெஸ் த ஃபாலோயிங் இன் கிலோமீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ் ஸோ மீட்டராக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணுமா கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணுமா அண்ட் டெசிமல்ஸ் வச்சு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியான ஒரு கன்வெர்ஷன் இல்லையா ஸோ கிலோமீட்டர்ஸ் 256 ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மீட்டர்லேருந்து நான் கிலோமீட்டருக்கு மாற்றணும் ஸோ ஒன் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் மீட்டர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கிலோனா தௌசண்ட் சொல்லிக்கேன் அப்போது ஒன் மீட்டர் இஸ் ஈக்வல் டு ஒன் பை தௌசண்ட் கிலோமீட்டர் இப்படி தானே எழுதுவோம் அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மீட்டர் இஸ் ஈக்வல் தௌசண்ட் கிலோமீட்டர் இங்கே ஒன் இருக்கிற இடத்துல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கா அப்போ இங்கேயே ஒன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஸோ இப்போ மூணு ஜீரோ இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் மூணு நம்பர் தள்ளி கூலி வச்சிடலாம் முன்னாடி ஒரு ஜீரோவை எழுதிக்கலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள்

ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஜீரோஸ் இருக்குது அப்போ மூணு ஜீரோ இருந்தால் மூணு நம்பர் தள்ளி நம்ம என்ன பண்ணிடலாம் பாயிண்ட் வச்சிடலாம் இல்லையா அப்போ நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா செவன்த் கொஷின் நம்மளோட லாஸ்ட்டு கொஷின் தேர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாய்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேர்ள்ஸ் இன் அ க்ளாஸ் எக்ஸ்ப்ரெஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் As ஆஸ் numbers, நம்பர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுன்னு கேட்டிருக்காங்க first பாய்ஸ் தான் வராங்க இல்லையா ஸோ இதை நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா முதல்ல boys எவ்வளோ பேர் இருக்காங்க 26, girls கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ டேசிமல்ல காமிக்கணுன்னா முதல்ல நம்ம மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் தட் இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி அடுத்தது பாருங்கள் இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் பாய்ஸ் பார்க்கணுன்னா மேலே 26 சிக்ஸ் டிவைடட் பை ஃபிஃப்டி ஏன்னா பாய்ஸ் எத்தனை பேர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபிஃப்டி ஓகேவா இப்போ நான் டெசிமல் ஃபார்மில் கொண்டு வரணும்னா எனக்கு டிவைடட் பைல ஜீரோஸ் வரணும் அதாவது either 10 இருக்கணும் இல்லை 100 இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ 50 டேபிளில் 100 எப்போ வரும் ஃபிஃப்டி டூ டைம்ஸ் are டூஸ் ஆர் கீல அண்ட் கீழே டூவால் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் டூவால் தானே மல்டிபிள் டூ are 12 balance 1 2 2 ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி டூ பை ஹண்ட்ரட் இப்போ ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போது ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடலாம் இல்லையா அடுத்து fraction of girls பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி 26 டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர்னு போறீங்க போகிறீங்க டிவைடட் பை ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி டேபிளில் ஹண்ட்ரட் வரும் டூ டைம்ஸ் தானே ஸோ ஃபிஃப்டி இன்ட்டு டூ மேலே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ தட் இஸ் ஃபார்ட்டி எயிட் பை ஹண்ட்ரட் ஸோ ஃபார்ட்டி எயிட் பை ஹண்ட்ரட் இருக்குது எப்படி டெஸ்மல் கொண்டு வரலாம் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சாலே போதும் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா அடுத்த வீடியோவில் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோவில் செவன் சம்ஸ் எல்லாேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா ஸோ மறக்காம கமெண்ட் செஷனில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னு எழுதுங்க அடுத்த வீடியோவில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் Thank you so much for watching!